தலைப்பு ஆன்மீகத்தில் நாம் செல்லும் பாதை சரிதானா? ஆன்மீகத்தில் நாம் செல்லும் பாதை சரிதானா? இப்போ வந்து ஆன்மீகம்ன்றதே என்னவா இருக்கு? இழுந்த பொய்யனான ஆளுறக்கத்தில் இல்லாத, அதை விட்டுட்டோம். அதனாலேயே வந்து இங்க வந்து பிரபஞ்சம் பூரா என்ன, ஆன்மீகத்துக்கு பாதை வெளியிலேயே கிடையாது. எழுந்தண்டவனுக்கு அவன் உடம்பு பார்க்கற, அந்த உடம்பு கேட்கற, அந்த உடம்பு வந்து முகர்ற, அந்த உடம்பு சிந்திக்கிற, அந்த உடம்பு தீர்மானிக்கிற புத்தி இவைகள்லயே கிடையாது. அப்படின்னும் பொழுது வெளியில எங்க இருக்கும்? அதற்கு தான் வந்து நம்ம இதுல வந்து சித்தர்கள் ஞானியர்கள் எல்லாருமா சேர்ந்து தமிழ்ல வந்து உள்கடப்பா உள்கடப்பா, இந்த உள்கடவை தான் நம்ம வந்து அனைத்து ஆன்மீக ரகசியம்ன்ற வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து வெறும் பேச்சு கிடையாது. அப்படின்னா என்ன? பாதை வெளியில கிடையாது. சரி, வெளியில பாதையை நிர்மாணிக்கிற உள்ளு வந்து கடன்னு வேற சொல்லிட்டாங்க. ஏன்னா அது உண்மை இல்லை, எண்ணங்கள் உண்மை இல்லை. உங்களுக்கு எண்ணங்கள் உண்மையா இருந்தா நீங்க ராத்திரி தூங்கும்போது கூட கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும், இல்லாட்டி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கணும், சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை இல்லையா? அப்புறம் வந்து நம்ம குழந்தையா கருவாகும் பொழுதே எண்ணங்கள்லாம் இருந்திருக்கணும். ஒரு செல்லுல தான் நம்ம கருவாறோம், அப்பவே நம்மளுக்கு வந்து எண்ணங்கள் இருந்திருக்கணும், உணர்ச்சிகள் இருக்கணும். இல்லாமல் இல்லை, ஆனால் அவைகள் உருப்பெறவில்லை. உருவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வருது, டைம்ல தான் வருது. ஸோ காலம்ன்றதும் ஒன்று சேர்ந்து அந்த உயிரணுவோட சேர்ந்து வேலை பண்ணுது. அப்பதான் ஒரு குழந்தை வந்து 3 வயசுக்கு தான் பேச ஆரம்பிக்குது, 2.5 வயசுலேருந்து பேச ஆரம்பிக்குது, 1.5 வயசு கூட பேசுவோம், ஆனா என்ன பேசுறோம்னு தெரியாது, தானே யாருன்னு தெரியாது அந்த குழந்தைக்கு. இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாத இது வந்து தன் நிலை தெரியாம அறியா பருவம் பேரு இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற நாம் வந்து இந்த உலகமும் என்ன பண்ணிடுச்சு, ஆந்த உலகத்துல பிரம்மாண்டமாக பிறப்பு இறப்பே இல்லாமல், ஏன்னா ஆந்த உலகத்துல பிறந்தவங்களா நீங்க? இல்லவே இல்லை. அதை சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதை சொல்லாதப்போ எழுந்தவனுக்கு நீங்க எவ்வளோ பேசினாலும் பொய்யாதான் போய் முடியும், அவனுக்கு கிரிப்பே கிடைக்காதே. நீங்க என்ன ஆன்மீக சாதம் பண்ணுங்களேன், என்ன வேணா உடுப்புகள் எல்லாம் எப்படி வேணா மாத்துங்க, புத்தகங்களான புத்தகங்களை படிச்சு குமியுங்க, எண்ணங்களை தீ ஏத்திக்கிட்டே இருக்கீங்களா இல்லையா? இந்த மாதிரி உங்க கண் பார்வைக்குள்ள அகப்படக்கூடிய ஒரு பொருளா இருக்க முடியுமா? படிப்பா இருக்க முடியுமா? யோசிக்கிற விஷயமா இருக்க முடியுமா? ஏன்னா நீங்க இதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஆன்மீகம் வந்து அங்க ஹெல்ப் பண்ணிருக்கணும்ல. சோ இது பாதையே இல்ல. எங்க ஆழ்ந்த உலகத்துல வந்து ஹெல்ப் பண்ணிருக்கணும்ல. நீங்க இன்னைக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு மதத்துக்குள்ள ஆட்பட்டு ஒரு விதமான சடங்குகளுக்கு ஆட்பட்டு இல்லாட்டி எதுக்கும் ஆட்படுறீங்க, உங்க சிந்தித்தலுக்கே நீங்க இதெல்லாம் கூட நான் இறை மறுப்பாளர்னு வச்சுங்க, நாத்திகம் நாத்திகம். நீங்களா வந்து உங்களுடைய உணர்ச்சி தான் இங்க வந்து பெருசு, அதுதான் மனிதம்னு ஏதோ சொல்றீங்க வச்சுங்க, அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்ல. எங்க ஹெல்ப் பண்ணும்னு சொல்றேன், ஆழ்ந்த வர்க்கத்துல மனிதம் இருக்கணும்ல. சோ மனிதமும் இல்லை, மொத்தத்துல பிரபஞ்சமே இல்லை, மனமே என்ன பிரபஞ்சம், மனம் தான் காட்சியா வெளில வந்திருக்கு, அதுல நாமளும் காட்சியா வந்திருக்கோம். நம்மளுடைய 6வது அறிவு பெரிய வசதியே கிடையாது, பகுத்தறிவுன்றதெல்லாம் ஒண்ணு வசதியே கிடையாது, ரொம்ப ஒண்ணுமே கிடையாது. நீ மார்ஸ் கூட போலாம், நீங்க உங்களை ஒளி ரூபமா கூட மாத்தி இதுக்கு கூட அழிச்சிட்டு போலாம், அப்படிலாம் பண்ணிருக்காங்க, அஷ்டமா சித்திகள்லயும் பண்ணி முடிச்சுட்டாங்க. சோ இதெல்லாம் மனத்துல நடக்கிற சித்து வேலை, இந்த சித்து வேலைகள் எல்லாம் கடந்து ஆழ்ந்த உறக்கம் அச்சலத்தன்மையாக இருக்கின்றது, அமைதி தன்மையாக இருக்கின்றது, உணர்வு தன்மையாக இருக்கின்றது. அங்க ஒருவர் கூட இல்லை, பிறந்தவனா கூட நம்ம ஃபீல் பண்ணல. அது ஒன்றை போய் அடையறத தவிர உள்ள கடக்கிறது ஒண்ணுதான், உள் பக்கமா போறது, அந்த உள்ள கூட நடுவில் ஒண்ணும் கிடையாது, எண்ணத்துல ஒண்ணும் கிடையாது, எண்ணுபவன் கிடையாது, உணர்ச்சியில உணர்பவன் கிடையாது, தனியா இந்த நான்பாவம் கூட இல்ல. சோ எதுவுமே இல்லாத ஆழ்ந்த வரக்கம் போல இருக்கிற அந்த பொருளை நோக்கிய இவைகளெல்லாம் அழிச்சுக்கிட்டே போறது, எண்ணத்தை அழிக்கிறது, இந்த பாதையை போடுகின்ற விழிப்பு நிலையில பாதையை போடுகின்ற எண்ணங்களை யோசனைகளை உணர்ச்சிகளை அதுக்கு இருப்பு இருக்கான்னு உள்ள பாக்குறதுக்கு காத்தால 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம், 10 ல இருந்து 14 வயசு குழந்தைகள் வரைக்கும்
30 நிமிஷம் எழுந்த உடனே அப்படியே உட்கார்ந்து வெறுமனே உள்ள பாக்குறது, தியானம் கிடையாது, எதுவும் கிடையாது. பண்ணிட்டு போனா அற்புதம். ஏன்னா இதுதான் முடிவு. இது ஆன்மீகத்துல இது பாதை கிடையாது. இது ஆன்மீகம் கூட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆழ்ந்தவர்க்கும் போது இருக்கிற ஒரே ஒரு பொருள் அச்சலத்தன்மை, அமைதித்தன்மை, உணர்வுத்தன்மை, சத்தியமான நிலை. இதை வந்து மெய்ஞான கல்வியாவே குழந்தைகளுக்கெல்லாம் போதிக்கணும். சர்வ அதான் சொல்றேன், 10 வயசு குழந்தையிலேருந்து பண்ணலாம்னு நான் சொல்லி சொல்றேன்ல, பாதுகாப்போட பண்ணணும் அவ்வளவுதான். இது வந்து ஒரு டேஞ்சரும் கிடையாது, எதுவும் கிடையாது. குழந்தைகள் விளையாட்டா பண்ணட்டும் 14 வயசு வரைக்கும், 10 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்களும் சீரியஸா பண்ணணும். அப்பதான் வந்து பெரிய மாற்றம் ஏற்படும். இது பாதையே கிடையாதுங்க. விழிப்பு நிலையில, விழிப்பு நிலை சைடே ஆன்மீகமே இல்லை. உங்க உணர்ச்சியில இல்லை, உங்க எண்ணத்துல இல்லை, அதை உள்ள கடக்கணும். இவைகள் ரெண்டும் தான் மறைச்சுக்கிட்டு இருக்கு. அது பிரபஞ்ச மனத்திலேருந்து வருது, அதுவும் பழைய பதிவுகள். அதனால நாம எல்லாரும் பழையவர்கள், இங்க புதுசே இல்லை, நம்ம உணர்ச்சி புதுசே கிடையாது. அதனால உள்ள கடங்க, உள்ள கடங்க. உள்ள கடந்தீங்கன்னா இருக்கிற அச்சலத்தன்மை, அமைதித்தன்மை, உணர்வுத்தன்மை இவ்வளவே உண்மை பொருள். அதுவே நாமே கடவுள். அவ்வளவு முடிச்சுக்கிறேன்.